என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு எங்களோட நாட்டு ஃபேமஸான இனிப்பு, அதாவது ஸ்வீட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். மில்க் டாஃபி. இது வந்து எல்லோரும் வந்து டின் மில்க் டின்னில் தான் நாங்கள் இந்த மில்க் டாஃபியை நார்மலாக எல்லோரும் செய்வோம். நான் இன்றைக்கு வந்து பசுப்பாலில் செய்து காட்ட போகிறேன். பசுப்பாலோடு சேர்த்து தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி ஒரு மில்க் டாஃபி இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். ஈஸியானது உண்டு. என்ன உங்களுக்கு இது கிண்டுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி இது ஈஸியாக செய்யலாம். நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். ஒரு பிள்ளைகளோட பிறந்தநாள் வைபவம்னு சொன்னால் ஸ்கூலில் பிள்ளைகள் வந்து டாஃபி கொண்டே குடிப்பினும், அதே மாதிரி நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்களே செய்து இந்த மில்க் டாஃபியை செய்து கொடுக்கலாம். இப்படி செய்து கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு சந்தோஷம், இந்த பிள்ளைக்கு நான் இன்றைக்கு செய்து கொடுத்துருக்குறேன் என்ற ஒரு மன திருப்தியும் இருக்கும், அது நல்லாயும் இருக்கும். நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த வகையில் நான் இன்றைக்கு இந்த மில்க் டாஃபியை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க செய்யலாம். 1 லிட்டர் பசுப்பால், 400 லிட்டர் தேங்காய்பால், டின்னில் உள்ள தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். 2 கப் சீனி. அரை மணித்தி ஆழத்துக்கு பிறகு இது வந்து பார்த்திங்களாண்டா கலர் மாறி கொஞ்சம் திக்காக தொடங்கி இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு கண்டினியூவாக காட்டியில் கண்டினியூவாக காட்டுறேன்னு சொன்னால் அரை மணித்தி ஆழமாக நான் காட்டிக்கொண்டிருக்கோம். முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இது வந்து கண்டினியூவாக அப்படியே அடுப்பில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சுக்கணும், கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். கைவிடாமல் மீன்ஸ் அது பொங்கி வராமல் இருக்கிற அளவுக்கு இப்படி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா திக்காக வர தடிக்க தொடங்கிட்டு, இந்த பால் வந்து திக்காக வர தொடங்கிட்டது. இந்த நேரம் கவனமாக இருக்கணும், பொங்கி ஊற்றி விடும். இப்போ நான் வந்து நெருப்பாக கூட்டி குறைச்சி மறுபடியும் செய்தோன்னு இருக்கிறேன். இந்த பாலின் வெள்ளத்தன்மை போய் ஒரு க்ரீம் கலருக்கு, அதாவது பட்டை கலருக்கு வர தொடங்கிட்டது. இப்போ வந்து நல்லா கட்டியாக திக்காக வர தொடங்கிட்டது. கொஞ்சம் நெருப்பை குறைச்சி விட்டு நல்லா கிளறலாம். இந்த நேரம் வந்து பார்த்திங்களாண்டா இந்த சட்டியிலேருந்து எந்த பதம் வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ கிளறும்போது சட்டி தெரியுது பாருங்க. இந்த நேரம் வந்து நான் பட்டர் எடுத்திருக்கிறேன், ஒலிவ் பட்டர் எடுத்திருக்கிறேன். இது சோல்ட் பட்டர் தான். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இதிலேருந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்காத பட்டராக போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 1 மேசக்கரண்டி வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஓரங்களில் இருக்கிறத, பாத்திரத்தின் ஓரங்களில் இருக்கிறத நான் வலிச்சு விடுறேன் உள்ள. இது நல்லா திக்காக வர தொடங்கிட்டது. இப்போ வந்து டில் மில்கின்ற அளவுக்கு இது திக்காக வந்திருக்குது. இந்த டில் மில்க் எப்படி செய்கிறதுன்னு சொன்னால் இதே மாதிரி தான், பாலையும் சீனியையும் நீங்கள் சேர்த்து காய்ச்சினீங்கள் என்று சொன்னால் அந்த டின் மில்க் பதம் வரும்போது பார்த்திங்க தெரியும் உங்களுக்கு, அதுதான் டின் மில்கின்ற பதம். இப்போ வந்து நல்லா இருக தொடங்கிட்டது. இந்த நேரம் நான் 1 கையளவு கஜினட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு போடலாம். நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கஜினட்ஸ், அதை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணுறேன். கஜினட்ஸ் போடாமல் கூட இதை நீங்கள் செய்யலாம். நெருப்பை நல்லா பூட்டி வைக்கக்கூடாது. இந்த நேரம் நல்லா நெருப்பை குறைச்சி வச்சுருக்கணும்.
இந்த டாஃபி போடுறதுக்கு ஒரு ரே எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் பேக்கிங் சீட் போடுறேன். என்று சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இந்த ரேயிலிருந்து டாஃபி கலந்து வரும். அதுக்காகத்தான் மில்க் டாஃபி வந்து திரண்டு வர தொடங்கிட்டது. பார்த்தீங்களான்னு சொன்னால் கரண்டியோட சேர்ந்து அப்படி அதுவும் சுத்த தொடங்கிட்டு இந்த நேரம் சரியான பதத்துக்கு இருக்குது. இப்போ நாங்கள் இறக்கி இதை கட்டில் ஊற்றி விடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இறுக விடணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த துண்டுகளை கட் பண்ணி எடுக்கணும். கூடுதலான நேரம் ஆற விட்டால் எங்களுக்கு பிறகு இந்த துண்டுகளை கட் பண்ண இயலாமல் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு இதை நான் கட் பண்ண போகிறேன். பிரிச்சுட்டது கத்தியில் பட்டரை தேய்ச்சி நீங்கள் கட் பண்ணினா தான் கட் பண்ணலாம். இல்லையானு சொன்னால் இப்போ கொஞ்சம் நல்லா இருகையில் இப்போ அதனால் ஒட்டி கொண்டு வர பார்க்குறோம். இப்போ நாங்கள் சும்மா கீறி விட்டுட்டு பிறகு நல்லா இறுகினா பிறகு உடைச்சி எடுக்கலாம். கத்தியால் அல்லது பீஸா கட்டரால் கூட நீங்கள் இதை கட் பண்ணலாம். ஈஸியாக உருட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் கொஞ்சம் முருகலாக வாயில் வச்சு உமிழ்ந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான மில்க் டாஃபி நான் செய்து போத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். இதையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ இன்றைக்கு செய்த இந்த பக்குவத்தில் இருந்து இதை கொஞ்சம் கூடுதலான நேரம் நீங்கள் முருகை பிரட்டினீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான மில்க் டாஃபி கிடைக்கும். இது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஒரு வருஷம் வரையும் வச்சு சாப்பிடலாம். அப்படியான ஒரு இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு மில்க் டாஃபி செய்து காட்டியிருக்கேன். இந்த மில்க் டாஃபியை வந்து ரெண்டு விதமாக உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். ஒன்று நான் ஆல்ரெடி செய்தது, அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, வாயில் போட்டு டைம் எடுத்து நீங்கள் உமிஞ்சு சாப்பிட்றதுக்காக அது நான் செய்திருக்கிறேன். இது வந்து எங்களோட வீட்டு தேவைக்காக நான் செய்தது. இன்னொன்று உங்களுக்காக நான் இந்த மில்க் டாஃபி செய்து காட்டியிருக்கிறேன். பால் தேங்காய் பால் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இப்போ நாங்கள் இப்போ செய்த மில்க் டாஃபியை சாப்பிட்டு பார்க்கலாம். உழைச்சா உழிவோம். சுவையான மில்க் டாஃபி செய்து காட்டியிருக்கேன். இதை யார் வேணுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். இந்த பொருட்கள் கூட உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும். இந்த பொருட்களை கொண்டு நீங்கள் இந்த மில்க் டாஃபியை செய்து பாருங்க. இது நல்லா திக்காக வர தொடங்கிட்டது. இப்போ வந்து டில் மில்க் இந்த